Good day, friends. Welcome to Just an Update. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு கமர்ஷியல் காரோ இல்லை ஸ்போர்ட்ஸ் காரோ பற்றி கிடையாது. மாறாக இந்தியாவிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீனமான ஒரு மிலிட்ரி வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளை பற்றி ஏன் ரிவ்யூ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஆகட்டும் சரி, ஏர்க்ராஃப்ட் ஆகட்டும் சரி, இல்லை ஷிப் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். குறிப்பாக ரஷ்யாவிலேருந்தோ இஸ்ரேலேருந்தோ ஃப்ரான்ஸ்லேருந்தோ தான் நம்ம இதுக்கு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸில் வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் மூலியமாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொப்போசல் கீழே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டர்டியான ஒரு மிலிட்ரி வெஹிக்கிளை வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டினுடைய ரிசல்ட்டு தான் வந்து கல்யாணி M4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள். இந்த கல்யாணி அப்படிங்கிற மிலிட்ரி வெஹிக்கிளை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கல்யாணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதாவது பாரத் ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் வந்து இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதாவது இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 24 வெஹிக்கிளை வந்து இவங்க விற்றுருக்காங்க. இந்த ஒவ்வொரு வெஹிக்கிளினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 177.4 crore rupees. இது ஒரு மைன் ப்ரொடெக்டட் ஆர்மர்டு வெஹிக்கிள். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியினுடைய குண்டுகளோ தோட்டாக்களோ வந்து இந்த வண்டிக்குள்ளே போகாது. அந்த வெஹிக்கிள் ஃபுல்லாமே வந்து ஒரு புல்லட் ப்ரூஃபான வெஹிக்கிள் இது. இந்த வெஹிக்கிளினுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் காலகட்டத்தில் போர் நடக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு சேஃபாக கொண்டு போய் ட்ராவல் பண்ணி சேர்த்தி விடுறது தான் இந்த வெஹிக்கிளினுடைய மெயின் பர்பஸ்ஸு. அதை மனசில் வச்சுட்டு தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 tons, அதாவது 16,000 kg. இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு பெரிய ஒரு டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 465 horsepower. கொடுக்கக்கூடிய டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1627 Nm ஆஃப் டார்க்கை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம். இதில் CVT டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கண்டினியூபிள் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது பவர் லேக் இருக்காது. அதாவது ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியரோ இல்லை தேர்ட் கியருக்கோ நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது வண்டியில் வந்து ஒரு பவர் லேக் இருக்காது, ஸ்மூதாக வந்து கியர் ஷிஃப்டிங் நடக்கும். இது வந்து ஒரு 4-wheel டிரைவ் கார், அதாவது இன்ஜினில் வரக்கூடிய பவர் அவுட்புட் வந்து 4 wheel வந்து சரிசமமாக பிரித்து தான் கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. வெஹிக்கிளினுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 140 km/h. 10 kg TNT, அதாவது 10 kg வெடிபொருள் வந்து வெடித்தா கூட இந்த வெஹிக்கிள் வந்து அதனுடைய சக்தியை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய டயர்ஸ் எல்லாமே வந்து மிஷ்லின் கம்பெனி வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே வந்து R&D பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் முன்புறமாக 2 உட்காரலாம், ஒரு டிரைவர் ஒரு பேக் சீட் டிரைவர். பின்புறமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கியர்ஸ்டிக் எல்லாமே வந்து மேனுவல் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வெஹிக்கிளில் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய போனட்டோ முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியோ வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியாது. அது ஒன்று தான் இந்த வண்டியில் வச்சு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். இது மற்றபடி கரடு முரடான பாதைகள், அதாவது ரஃபான டெரெயின்ஸ், ஒரு மேடு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா பக்கமே வந்து இந்த வண்டி வந்து ஸ்மூதாக வந்து ட்ராவல் பண்ணும். உங்களுக்கு கல்யாணி Z4 பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எதாவது தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.